மலையகம் 200 வருட வரலாறு. தேசத்தினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. மக்களால் மட்டும் நிமிர முடியவில்லை. காட்டை திறந்து நாடாக்கியவர்களுக்கு தேசம் தந்த சன்மானம். வீடற்றவன், நாடற்றவன், சிறுத்தையின் சீற்றத்திற்கு மூதாதையர்களையும் இயற்கையின் சீற்றத்திற்கு சந்ததிகளையும் பலியிடும் இவர்களின் உழைப்பையும் உதிரத்தையும் உறிஞ்சுவது அட்டைகள் மட்டும்தானா? ஹலோ, வெல்கம் டு தி பாசி. Crocodiles can't easily chase down prey. Have some liquor. Cheers! இப்போ என்ன பண்றத பிளான்? கொஞ்சம் தாரம் வாங்கி கொடுத்துருவோம். அப்ப வீடு கட்டி கொடுக்க போறதே இல்லையா? இந்த மந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டா நம்ம எப்படி அரசியல் பண்றது? அப்புறம் நம்மள இவனுங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்போ மண் செறிஞ்சா ஜீப்ல போயிட்டு பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த லெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதில் சில லீகல் இஷ்யூஸ் இருக்கு. நாட்டின் எல்லைக்குள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. பாதுகாப்பான தனிவீடும் கூட அப்படி ஒரு ரைட்ஸ். யூஎன் டிக்ளரேஷன். ஓ, நீங்களே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. இல்லை சார், நாமளே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே. இதுக்கு தாண்டா படித்த முதலங்களை கூடவே வச்சு படிச்சுட்டா அரசியலுக்கு வரும். இதை கொஞ்சம் பாருங்க. ஆமாம், வீடு கட்டித்தரோம்னு எலெக்ஷனில் அறிக்கை விட்டு நீங்கள் தானே, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? வாவ், இப்போ எல்லா பயல்களும் படிச்சிருக்காங்களே, பிடிச்சிட்டு ஏமாற்றிட்டாங்கண்ணா? இல்லை, மொத்தத்தில் எலசுகளையும் உடைக்காச்சு. அப்போ பாதி பணத்தை சுட்ட போகிறீங்க? இல்லை, முழுசாக அடிக்கிறோம். ஏண்டி தனு, நீயும் வாடி தேத்தனை குடிக்க? இதோ வரேம்மா. அக்கா, அங்க வசந்தா வீட்ல கோழி கறியாங்கா. நாமளும் அம்மா கிட்ட சொல்லி சமைப்போமாக்கா. அம்மாவை நாக்கி வெட்டி அடிப்பட போட்டுரும். ஏங்கா, அம்மா வாங்கி தராதாக்கா? அம்மா தான் கடைக்கே போவாதே. அப்புறம் எங்க, அவங்க வீட்லாம் அவங்க அப்பா தான் வாங்கி வந்தாராம். நமக்கு தான் கடைக்கு போ அப்பா இல்லையே. அப்பா இருந்திருந்தா வாங்கி தருவாராக்கா? இல்லடி, அம்மாவும் வாங்கி தரும். என் படிப்புக்காகத்தானே அம்மாவும் சிக்கனம் பண்றதும். யூனியன் கட்சி மீட்டிங்ல ஓடி திரிஞ்ச அப்பாவ நானே படத்துல தாண்டியே பாத்திருக்கேன். நீ வேற. செல்வி, தனோ, வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட. எனக்கு வேணாம் இந்த நாள் இந்த ரொட்டியும் சம்பளம் தான். அப்ப என்ன பிரியாணி கேக்குறியா நீ? மனுஷப்படுற கஷ்டம் தெரிஞ்சா தானே. எங்க அம்மா யார் வீட்லயோ கோழி கறி சாப்பிட்டாங்களாம். அந்த அம்மா இவ வரும் வரும், இஷ்டம்னா தின்னுங்க, இல்லாட்டி பட்டினி கிடந்து சாவுங்க. நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ.
அம்மாடி சாமி இல்ல, கொஞ்சமாவது சாப்பிட்டு படு. சாப்பிடாம வெறு வயித்துல படுக்க கூடாது சாமி. பா சாப்பிட்டுட்டு படு. எலும்புமா? ஏமா, கொஞ்சம் சரி சாப்பிட்டு படு. வெறு வயித்தோட படுக்க கூடாதுமா. எல்லா கஷ்டமும் உங்க அக்கா படிச்சு கரையேற மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு என்னடி கவலை? நீ ஆசைப்பட்ட எல்லாம் வாங்கித்தரேன். எனக்கு வேணாம், உண்டியல் நிறைஞ்சதும் நானே வாங்கிக்கிறேன். ஏமா செல்வின், தூங்காம இருக்கிறம்மா? நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது, இதுவும் மனசுக்கு பயமா இருக்குதுமா. ஐயோ அங்க பாரு, மழை பெய்யுது பாரு. சின்ன விட்டு சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சே. நல்லாதான் செஞ்சேன். அதெல்லாம் நல்லா வரும். இடிய மின்னலுமா இருக்கு, வந்து படுமா. என்னடி மாறி, நேத்து மலைய பாத்தியா? ஆமா, என்னக்கா? சின்ன ஓட்டு கொப்பி புத்தகம் வெள்ள சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருச்சுடி. அதனால அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போகல. நானும் இன்னைக்கு அரை நேரத்துல எப்படி சரி போகணும்டி? போய் கூரைய சரி பண்ணணும். சோம்பேறி, எலும்புடி எலும்பு. பாரு, வெள்ள கவுன் புத்தகம் எல்லாம் நனைஞ்சு கிடக்கு, அதை எடுத்து காய வைடி. டைம் என்ன ஆச்சு பாரு, எலும்பு. ஒரு மாதிரி இன்னைக்கு ஸ்கூலையும் கட் போட்ட, சந்தோஷம் தானே? எலும்பு, உடுப்பெல்லாம் காய போட்டு. ரிசார்ஸ் வந்திருக்கான், அப்படி பாத்துட்டு வரேன். மாவட்டத்திலேயே முதலாவது இடம், புளிக்க ரொம்ப பெருமையா இருக்கு உங்களால. அம்மாட்ட போய் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நாள்ல கேம்பஸ் செலக்ஷன் ஃபார்ம் வந்துடும், கவனமா வாசிச்சு போடுங்க. எதுக்கும் ரெண்டு மூன்று பேர்ட்ட விசாரிச்சு போடுங்க. கேம்பஸ் போனோன்னு ஊரை மறந்துடாதீங்க. இல்ல மேடம், எங்கட சமூகத்தை முன்னேற்றி இருக்க ஏதாவது ஒரு தொழில் தான் நான் செய்வேன். நல்லா படிங்க, பெரிய இடத்துக்கு வருவீங்க. ஊரையும் சமூகத்தையும் மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். அக்கா, அங்க வசந்தா வீட்டுல கோழி கறியாங்க. Thank you.
இதோ இதோ என்று இயற்கையின் வேட்டைகள். எதிரே சரிந்தன எம் கனவு கோட்டைகள். காடழித்து நாடு செய்து நாடற்று போனோ, காடிடிந்து கேடு செய்ய வீடற்று போனோ. இதோ இதோ என் கண்ணெதிரே சரிந்தன எம் கனவு கோட்டைகள். எல்லாம் சோதனையாச்சே கனவுகள்.